ரொம்ப சீக்கிரமா உணர்ச்சி வசப்படுறது என் கெட்ட குணமா இருக்கலாம். ஆனா நான் நல்லதுன்னு நினைக்கிற விஷயங்கள்ல உடனடியா என்னை ஐக்கியப்படுத்திக்கிறது தான் என்னுடைய இன்னொரு கெட்ட குணம். என்னையும் அறியாமல அந்த வீட்டோட என்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டேன், எல்லா பொறுப்புகளையும் கேட்டுக்கிட்டேன். எஸ்டேட்ல எக்கச்சக்க வேலை, பயங்கர பசி, சோத்தை எப்பட கண்டால பாப்போம்னு ஆயிப்போச்சு. சாப்பாடு ரெடியா இருக்கு, நீ சாப்பிடுச்ச? என்னது நீ சாப்பிட்ட மிச்சமா? இல்ல, உங்க சாப்பாடே இவ்வளவுதான். ஏன் எடைய குறைக்க வேண்டாமா? அதுக்குதான் யானை பசிக்கு சோள புரியா. ரஞ்சனி, இந்த யானை மேல கொஞ்சம் இறக்கம் காட்ட. சாப்பிடுங்க. பின்னாலே வந்துட்டு இருந்த, இப்ப என்ன வேணுன்ற, இப்படி முன்னால வந்து மடக்குற? சத்தியமா சொல்றப்பா, எனக்கு இந்த குடி பழக்கத்தை விட்டா வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நான் ரேஸ் கூட போறதில்ல. ஏன் போகணும்? நாலு குதிரை ஓடுனா 40,000 பேர் உட்கார்ந்து பாக்குறாங்க. அந்த 40,000 பேரே ஓடுனாலும் ஒரு குதிரையாவது உட்கார்ந்து பாக்குதா? அப்புறம் எதுக்கு ரேஸ்? மொத்தத்துல இதை விட்டா வேற ஒண்ணும் சரியில்லை. அடப்படுவா, நீ வச்சிருக்கியா? அப்புறம் என்னடா, லெட் அஸ் செலிப்ரேட். அட, எல்லாம் சொல்லிச்ச மாதிரியே பண்ற, அவ்வளவுதான். முண்டாம் சொல்லிட்டு இடிக்கிறேன்டா. நம்ம டாக்டர் இப்படி குடிச்சிருக்காரு? இது டாக்டர் இல்ல, அவரோட தம்பி. தம்பியா? வித்தியாசமே தெரியல. அவருடைய ட்வின் பிரதர். இவராலேயே டாக்டர் கேட்ட பேர். சித்தரவா வீட்டுல கொண்டு போய் விட்டுறலாம். சார், ஆர்ராணி உள்ளதாஜி மாதிரியே அணைச்சு கூட்டி போற. தாய், கடைக்காரன் அப்பவே சொன்னான், சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்குள்ள சொயின்னு மேல போயிடுவேன்னு. அவன் சொன்னபடியே தான் நடக்குது. டாக்டர் கல்யாணி, இது என்ன? இது உங்க அண்ணன் ஹரிய தட்டி கேட்க ஆளே கிடையாதா? குடிக்கிறதுக்கு ஒரு எல்லாம் வேண்டாம். குடிக்கிறதுக்கு இதுதான் இல்ல, கழுது வரைக்கும் தான் குடிச்சிருக்கேன், அதுக்கு மேல முடியல. டாக்டர் இங்க மெடிக்கல் கான்பரன்ஸ்க்காக வெளியூர் போயிருக்காரு, நாளைக்கு வந்துருவாரு. வெளியூர்? அந்த டாக்டர் உள்ளூர்ல வேலை போக மாட்டாங்க. உங்க அண்ணனை ஜாகிரதையா பாத்துக்க. இல்லையானே, அந்த ஆளுக்கு ஒரு 2 ரூபா கொடுத்தனு.
நீ வாங்கிட்டு போட மகேந்திரா. சாரி, நோ ட்ரிங்க்ஸ் ப்ளீஸ். கமிட்டி மீட்டிங்னா ப்ரோஹிபிஷன். இப்ப என்னப்பா பண்ணாத என்ன? ப்ளீஸ் மகேந்திர, எனக்காக இல்லம்மா, நான் குடிக்கிறது இல்லை. ரஞ்சனிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். பொருளாத வாக்குறுதி பொருளங்க. வாக்குறுதி யாருக்கிட்ட? மிஸ்டி கிட்டயா? நடக்குமா? சார் இத்திர இருக்கா? அப்படி யாருங்க ரஞ்சனி? அதானே கேருங்கடா. அதானே யாரவா? தாயா தாரமா? அவ வந்தது என்ன? ரொம்ப கெட்டு போயிட்டான்ப்பா. உண்ட வந்த பொண்ணுக்கு என்ன பாவல மரியாதை? ஐ சே பிலி ஆர் ஷட் அப். அவ என் மக மாதிரி. மக மாதிரின்னு சொல்லிட்டா போருமா? இந்த சமூகத்துக்கு வேண்டாம். ஆனா சமூகத்தை விடு. சபா கமிட்டி மெம்பர் நாலு பேர், மினிமம் நாலு பேர் நாங்க ஒத்துக்க வேண்டாமா? என்ன என் வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பு வச்சிருக்காரு. அவர் சொல்ற எந்த வார்த்தைக்கும் நான் கட்டுப்பட்டே ஆகணும். வம்பு மடங்களின் வாய் அடைக்க என் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சார். இன்னும் அலங்காரம் முடியல. பொண்ணு பார்க்க அவங்க எல்லாம் வந்தாச்சு. ஒரு நிமிஷம், இதை ரெடி ஆயிட்டு. இவ்வளவு அலங்காரத்திலையும் ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா? நேர்வகுடு எடுக்காதுதான். நேர்வகுடு எடுக்கிறதுனால கிடைக்கிற முகலட்சணம் இந்த காலத்து பெண்களுக்கு புரியறதே இல்லை. நேர்வகுடு உங்க மனைவியோட ஏகப்ப உரிமையா இருக்கு. சின்ன பொண்ணு தானே. நான் நேர்வகுடு எடுத்துக்கிறேன்னு அவர் சுத்த கர்நாடகம். நீ சும்மா இருக்க. சொல்லு, வேற மாப்பிள்ள பாக்குறேன். இதை விட சீரும் சிறப்பா ஒரு இடத்துல பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிறேன். உலக மக அழகனையே கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, என் முடிவை மாத்த முடியாது. அதுதான் ஏன்னு கேக்குறேன் ரஞ்சனி. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என்ன வழி எனக்கு பாக்குறீங்க? நான் இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போக தயாரா இல்ல. மிஸ்டர், இது எங்களோட கார். வெளியில ஒரே மழை. பட்டுடு. கெட் அவுட். முனிவனுக்கே வந்த மயக்கம் முரட்டு உள்ளத்திற்கு வந்ததில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. என்ன பிரச்சனை? நீயே சிரிச்சுக்கிற. ஞாபகம் வந்தது. சிரிச்சேன். என்ன ஞாபகம் வந்தது? வெளியில ஒரே மழை. பாட்டுடும்.